திரண்மிண்ட நாயனார் ஒருவர், அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் ஒருவர், மூர்த்தி நாயனார் ஒருவர். இப்ப எஞ்சிய 60 பேர் இருக்கிறாங்க, 63. இப்ப 63 மூவர் மட்டும்தாங்க என் துறவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. 60 நாயன்மார்கள் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். அப்ப இறைவனோடு கூடி நிற்பதா இல்ல உலகத்தோடு கூடி நிற்பதா? உலகத்தோடு கூடி நிற்கும் போது பிறப்பும் இறப்பும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இறைவனோடு கூடிவிட்டால் இந்த பிறப்பு இறப்பு என்பது இல்லை, இன்ப துன்பம் என்பது இல்லை, ஒரே நிலையில அந்த பேரானந்தத்திலே நின்று விடலாம். இதெல்லாம் வள்ளுவ பெருந்தகை அழகாக இல்லறம் துறவரம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது 36வது அதிகாரம் மெய் உணர்தல் ஒன்னா சொல்லிட்டே வர்றார். 36வது அதிகாரம் மெய் உணர்தல் என்கிற அழகான 10 குறட்பாவில் இறைவனை அடைவதே இந்த மனித சட்டையினுடைய உயர்ந்த நோக்கம் என்பதை அங்கதான் குறித்திருக்கிறார். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் தலைப்பட்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு மிக்க உலகம் புகும். இல்லறத்துல சொல்லும் போது என்ன சொன்னாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்ன வள்ளுவ பெருந்தகை மெய் உணர்ல சொல்லும் போது யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு மிக்க உலகம் புகும். ரெண்டையும் படிச்சு பார்த்தா வேறுபாடு தெரியும். இந்த மண்ணுல அறத்தோடு வாழ்பவர்கள், நான் நல்ல ஒழுக்கத்தோடு தான தருமங்களை செய்து கொண்டு என் வாழ்க்கையை நான் செம்மையாக வாழ்ந்து வருகிறேன் என்று கருதுபவர்களுக்கெல்லாம் வானுலகத்தில் இடம் இருக்கிறது. அதான் சொர்க்கம் முதலான உலகம் இருக்கிறது. அங்க போலாம், இருக்கலாம், இன்பத்தை தூக்கலாம். அதுவே இந்த உலகியல் சொல்லப்படுகிற அறம் என்பதை கடந்து இறைவன்பால் அன்பு கொண்டு யான் என்பதையும் எனது என்பதையும் யார் விட்டு இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் முதலான உலகத்தை விட மேலாக இருக்கிற உலகத்துக்கு போவார்கள். சொன்னவர் திருவள்ளுவர். வானோர்க்கு மிக்க உலகம் புகும், அந்த அங்க போனவங்க தான் மீண்டு வரமாட்டாங்க. வானுலகத்துக்கு போனவர்கள் மீண்டு வருவார்கள், ஆனா வானோர்க்கு மிக்க உலகத்துக்கு போனவர்கள் மீண்டு வரமாட்டார்கள் என்பது வள்ளுவ பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறார். இதெல்லாம் அறம் என்ற வகையில் இல்லறம் துறவரம் என்று ரெண்டாக வைத்து காட்டி இருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய இல்லறம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த அறத்தை நீங்க நன்கு காணணும்னா பெரிய புராணத்தில் தான் பார்க்கலாம். இல்லறம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய நாயன்மார்கள் வரலாற்றை காணும்போது தான் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணும் பொழுது வியப்பும் நாம் இப்படி வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் நமக்கு தோன்றும். அந்த வகையில் இல்லறத்தில் இருந்த பெருமக்கள் அதில் நிறைய பல பேர் அதுதான். நீங்கள் நம்முடைய நாயன்மார்களில் துறவு நெறியில் நின்றவர்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய புராணத்தில் நேரடியாக குறிக்கப்பெறுவதில் திருநாவுக்கரசர் அவர் இல்லறம் மேற்கொள்ளலை. மூர்த்தி நாயனார் அவரும் இல்லறத்தை மேற்கொள்ளலை. நீங்கள் சண்டேஸ்வரர் கேட்கலாம், கண்ணப்பரை கேட்கலாம். சண்டேஸ்வரர் 7 வயது இறைவனை அறிந்து வழிபாடு செய்யும்போது, கண்ணப்பர் 16 வயது அப்பவே முத்திப்பேற்றுக்கே போயிட்டார் அவர். எனவே இல்லறத்துக்குள் நுழைவதற்கான ஆண்டு 16. அந்த 16 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயதுக்குள்ளேயே திருவடிப்பேற்றுக்கே போயிட்டார் கண்ணப்பர். அதனால் 63 துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களாக நம்முடைய நூல் சொல்லுவதில் விரண்மிண்ட நாயனார் ஒருவர், அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் ஒருவர், மூர்த்தி நாயனார் ஒருவர். இப்போ எஞ்சிய 60 பேர் இருக்கிறாங்க, 63. இப்போ 63 மூவர் மட்டும்தாங்க என் துறவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. 60 நாயன்மார்கள் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். அப்போ அந்த இல்லறம் என்பதை அதுக்குள்ளே நுழைந்து பார்க்கும்போது நம்ம நிறைய எடுத்துக்கொள்ளலாம், சில பேரை தொட்டு காட்டலாம். அந்த வகையில் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவருமாக இயந்து நின்று
ஒருமித்த கருத்தோல். நம்முடைய அவை பிராட்டியார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து. இல்லறம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்புடைய ஒருவனை கைப்பிடிக்க வேண்டும், அவனுடைய எண்ணம் எதுவோ அவனுடைய காரியத்தில் முழுமையாக தன்னை ஒப்புவித்து நிற்க வேண்டும். காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து, அதான் இல்லறம். இருவருடைய கருத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நல்ல அறம் என்று சொல்லக்கூடிய இல்லறம். நமக்கு அப்படி தவம் இருக்குமானால் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையும் வாய்ப்பும் அமைந்திருக்கும். அல்ல, தவத்தில் எங்காவது பழுது இருக்குமானால் சொல்ல வேண்டியதில்லை. ரெண்டு கட்டமாட்டு வண்டியில ரெண்டு மாடு ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்த வண்டி எந்த ஊருக்கு போய் சேருமோ அந்த கதை தான் நிற்கும். ஏன்னா நம் தவத்துக்கேற்ப தான் இறைவன் அதை கூட்டி வைக்கிறான். நம்ம அது நம்ம கையில இல்லை. ஏன், அது நேற்று செய்த தவத்தினால இன்னைக்கு வாய்க்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் சினிமா துறையில் பாடுகிற கவிஞன் கூட அந்த இல்லறம் அமைகின்ற பொழுது கணவன் அமைவதும் மனைவியின் அமைவதெல்லாம் நம்ம கையில இல்லைன்னு சினிமா பாட்டு கூட சொல்லு, நாம் அந்த பாட்டுக்குள்ள போக வேண்டியதில்லை இல்லைங்களா. எனவே நம்முடைய நினைப்பு நமக்கு ஒரு தவம் இருக்குமானால் நாம் நினைப்பதை செய்யக்கூடிய ஒருமித்த கருத்துடைய துணை அமையும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அழகான குறிப்பு, நீங்க திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லற வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டிய ஆடவன் அவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும், ஒரு திருமண வாழ்க்கைக்கு பூருகின்ற ஆடவனுடைய ஒழுக்கத்தை சொல்லுகின்ற 10 குறட்பா. அதுக்கு வள்ளுவ பெருமான் என்ன பெயர் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்று பெயர் வைத்திருக்கிறார். ஒரு ஆடவனுடைய ஒழுக்கத்தை சொல்லுகிற அதிகாரத்துக்கு வாழ்க்கை என்று பெயர். அதுக்கு அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார். அந்த அதிகாரத்துக்கு வாழ்க்கை துணை நலம் என்று பெயர் வைத்திருக்கிறார். நல்லா சிந்தித்து அந்த தலைப்பை மட்டும் நீங்க குறட்பாலாம் உள்ள பூந்து அதை பிரிச்சு படிச்சு பார்த்துலாம் தெரிய வேண்டியதில்லை. தலைப்பை மட்டுமே வச்சுக்கோ. வாழ்க்கை என்பது ஆடவனுக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கம், வாழ்க்கை துணை நலம் என்பது பெண்ணுக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கம். இந்த ரெண்டையும் சேர்த்துனாத்தான் வாழ்க்கையும் வாழ்க்கை துணை நலமும் கூடியதுதான் இல்லறம். இதுல நீங்க சிந்தித்து பாருங்க. ஒரு உதாரணத்துக்காக, ஒரு கணவன் ஆக இருக்கக்கூடிய ஒருவன் தன் பெண்ணாக வாழ்க்கை துணை நலமா இருக்கிற மனைவியை ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு பேர்த்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆடவன் தன் நலத்தை எல்லாம் தொலைத்து விட்டான். எனவே துணை நலத்தை அவன் இழந்து நிற்பதனால இவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நலத்தை இழந்தவனாக நிற்கிறான். சரி, இப்ப அந்த பெண்ணை நோக்கி பாருங்க, வாழ்க்கையே தொலைத்து நிற்கிறான். ரெண்டு சொல்லில் இருக்கிற பொருள் நீங்க வேறெல்லாம் உள்ள புகுந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதுல. ஒரு ஆடவன் தன் துணையை இழந்து நின்றால் நலத்தை இழந்து விட்டான் என்று பொருள். அதுவே ஒரு பெண் தன் துணையை இழந்து நின்றால் வாழ்க்கையை இழந்து விட்டால் என்று பொருள். அப்ப இருவரும் கூடியதல்லவா இல்லறம். அதைத்தான் நம்முடைய திருக்குறள் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொல்லும்போது நம்முடைய குருமார்களில் ஒருவராகிய அழகரடிகள் என்று சொல்லப்பெறுகின்ற பெருமகனார் திருக்குறளை அவர் உற்று நோக்குகிறார். முதல் அடி 4 சீரில் இருக்கிறது, இரண்டாவது அடி 3 சீர் இருக்கிறது. இதுதான் குறள் வெண்பாவினுடைய அடிப்படை. அப்ப 7 சீர் மொத்தமே. அதுல முதலடி 4 சீரும் இரண்டாவது அடி 3 சீருமாக வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டா, இறைவன் அந்த 4 சீர் போன்றவன், அம்மை அந்த 3 சீர் போன்றவள். ஏன், அம்மை ஐயனுள் அடக்கம். நீங்க சித்தாந்தம் சொன்னீங்கன்னா சிகரத்தில் வகரம் அடக்கம், 4ல 3 அடங்கும். 3ல 4 அடங்குமானா அடங்காது, சாதாரண கணக்கு. அப்ப 4 அடி அது சிவபெருமானை போல, 3 அடி உமையம்மையை போல. எனவே திருக்குறள்
அம்மையப்பராக இருக்கிறது என்று சொன்னவர் தவத்திரு அழகரடிகளார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெருமகனார். யார் யார் அழகரடிகளார்? ஒரு கேள்வி உங்களுக்கு எழுமா, மறைமலை அடிகளாருடைய நேர்மானாக்கர் அழகரடிகளார். சென்னை பக்கத்துல மதுராந்தகத்தின் பக்கத்துல திருக்குறள் பீடம் என்று அமைத்து திருமுறை பணியும் சைவ சித்தாந்த பணியும் செய்து வந்த பெருமகன். அப்படிப்பட்ட பெருமகனா திருக்குறளை உற்று நோக்கும் போது அம்மையப்பரே திருக்குறள் என்று அருள் செய்திருக்கிறார். அப்ப அந்த ஏழு சீரும் பொருந்தினாத்தானே பொருள். அது மாதிரி கணவன் மனைவி என்கிற இருவரும் கூடினால்தான் இல்லறம். அத ஒருவர் ஒருவர் கருத்து மாறுபாடு கொண்டு பிரிந்து நின்றால் ஒருவர் நலத்தை இழந்து நிற்கிறார், இன்னொருவர் வாழ்க்கையே இழந்து நிற்கிறார். இவ்வளவு நுட்பத்தை தலைப்பில வைத்து சொல்லி இருக்கிறார் நம்முடைய வள்ளுவ பேராசம்.